ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கதை நேரம். இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு மரம் கதை தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு மாங்காய் மர தோப்பு இருந்துச்சு. அந்த மாங்காய் மர தோப்பில் ஒரே ஒரு மாங்காய் மரத்தில் மட்டும் பூவும் வரலையா காயும் வரலையா. அந்த மரத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க எல்லா மரத்துக்கும் பூ வந்துச்சான், காய் வந்துச்சான், கனி வந்துச்சான், பழமும் ஆச்சான். அதை நிறைய பேர் வாங்கவும் செஞ்சாங்களாம், விற்கவும் செஞ்சாங்களாம். அந்த மரத்துக்கு தேடி நிறைய குருவி கூட்டமும் வந்து உட்கார ஆரம்பிக்குமா. புதிய போல இருக்கும்பொழுது ஒரு நாள் எல்லா மரத்தில் இருக்கும் குருவி வந்து உட்காரதே, நம்ம மரத்தில் மட்டும் குருவி வரலையே சொல்லி அந்த காய்க்காத மரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அப்போ அந்த பக்கத்தில் இருக்க மரம் சொல்லிச்சான், நீ ஏன் ஃபீல் பண்ணுற? உன் மேலே மரம் உங்ககிட்ட பழமும் இல்லை காயும் இல்லை, அப்புறம் உங்ககிட்ட வந்து உட்காந்து அந்த குருவிங்க என்ன பண்ணுவோம், பசியால் செத்து தான் போகும், அதனால் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத விடு அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் இந்த மரத்துக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அழையாகவும் இருந்ததான். என்னடா இது, இவ்வளோ குருவி இருக்குது, ஒரு குருவி கூட நம்ம மரம் கிட்ட வரலையே அப்படின்னு சொல்லி அது ஃபீல் பண்ணாத நேரமே இல்லையா. அப்போ அந்த பக்கமாக போகும்போது ஒரு குருவி அந்த கதையை கேட்டுச்சான். அது என்ன பண்ணிச்சா, போய் குருவி கிட்டத்தட்ட சொல்லிச்சான், குருவி கூட்டத்தெல்லாம் ஒன்றா கூட்டி நம்ம அந்த மரத்துலேயும் போய் ஒரு குடும்பமாக தங்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த மரத்தில் இருக்கிற குருவிங்க எல்லாம் சொல்லிச்சான், அந்த மரத்துக்கு போய் தங்கிட்டோம்னா நமக்கு சாப்பாடுலாம் எங்கே போகிறது, அந்தந்த மரத்தில் இருக்க கனியும் காயும் மட்டும் தான் அவங்கவுங்களுக்கு சொந்தம்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ இந்த மரத்துக்கிட்ட நம்ம போயிட்டோம்னா இந்த மரத்தில் கனியும் இல்லை காயும் இல்லை, நம்ம எங்கே போய் என்ன சாப்பிட்றது, அதனால் யாரும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த குருவி சொல்லிச்சான், அப்படி சொல்லாதீங்க, அந்த மரத்தில் போய் நம்ம உட்காரலாம், இருக்கிறவங்க ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சோம். அதெல்லாம் முடியாது, அவங்கவுங்க மரத்தில் இருக்க கனியை தான் அவங்கவுங்க சாப்பிடணும், இந்த ஷேர் பண்ணுற கதையே தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த மரத்தில் இருக்கிற குருவி இந்த குருவி என்ன பண்ணிச்சோம், யோசிச்சு பார்த்துச்சோம், சரி அவங்கள இவங்களை நம்ம ஏன் கேட்கணும், நம்மளே நம்ம ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு சொல்லிச்சோம். ஃபேமிலி கிட்ட கேட்டுச்சான். அந்த ஃபேமிலியோட குருவி சொல்லிச்சா, உங்க விருப்பம் தான் எங்க விருப்பம், நீங்க என்ன சொல்றீங்க நம்ம அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட வந்துச்சான். அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே அந்த மரத்துக்கிட்ட சொல்லிச்சான், மரமரம் நான் உன் மரத்தில் தங்கிக்கிறேன், உனக்கு அதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த குருவி சொல்லி கேட்ட கேள்விக்கு மரத்துக்கு ஷாக் ஆயிடுச்சான், என்ன இது, என் மரத்தில் காயும் இல்லை கனியும் இல்லை, நீ வந்து உட்காந்து என்ன பண்ண போற, நீ போய் உன் மரத்துலேயே உட்காரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த குருவி சொல்லிச்சா, நீ என்ன ஏன் போ சொல்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். நீ இங்க இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன், நீ போ அப்படின்னு மரம் சொல்லிச்சான். அப்போ குருவி சொல்லிச்சா, நான் இங்கே இருந்து கஷ்டப்பட போகிறேன் சொல்லி தான் நீ என்ன கோவமாக பேசுகிற, ஆனால் நான் இங்கே இருந்து கஷ்டப்பட மாட்டேன், நானும் ஹாப்பியாக இருப்பேன் நீயும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மரம் கேட்டுச்சான். அது இருக்க முடியும், நீ எனக்கு இடத்த மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிச்சான். சரி ஓகேவா அப்படின்னு மரம் சொல்லிச்சான். இதுவும் மரத்தில் போய் ஒரு கூடு கட்டி இது இதோட குழந்தை அப்படின்னு சொல்லி மூணு குருவியும் ஒன்றா இருந்ததுங்களா. இதுக்கு நாள் பட இந்த குருவி என்ன பண்ணிச்சான், சாப்பாடுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் நிறைய பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து அந்த பாப்பா குருவிக்கும் குட்டி குருவிக்கும் கொடுத்துச்சான். இந்த மாதிரி பறந்து போகும்போது ஒரு மருந்து கடைக்கிட்ட அந்த குருவி பறந்து போச்சான். அப்போ மருந்து கடைக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஏன் மாங்க மரத்தில் காயும் வரல கனியும் வரல, இந்த மரத்துக்கு ஏதாச்சும் பூச்சி மருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதை இந்த குருவி ஞாபகம் வச்சு டெய்லி போய் அந்த மரத்துக்கிட்டே உட்காருவோம், அந்த பூச்சி மருந்து நம்ம எடுத்துட்டு போய் நம்ம மாங்க மரத்துக்கு போடுவோம், அப்போ காய் காய்க்கும்ல அப்படின்னு நினச்சி அது கொஞ்சமாக மருந்து சேகரிச்சு வச்சிருந்தான். ஆனால் அந்த மரத்துக்கு முதல்ல தண்ணி ஊற்றணும், அந்த தண்ணிக்கு என்ன பண்ணுறது, மழை வரணும். அதனால் என்ன பண்ணிச்சான், மேகம் கிட்ட போய் கேட்டுச்சான், மேகம் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு கொஞ்சம் மருந்து போடணும், நீ கொஞ்சம் மழை பெய்யே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த மேகம் சொல்லிச்சா, சரி நான் கொஞ்சமாக மழை வருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிச்சா, பரவாயில்ல கொஞ்சமாக மழை வா அப்படின்னு சொல்லிச்சான். மழை கொஞ்சம் வந்த உடனே இந்த மருந்து எல்லாம் கொடுத்துட்டு வந்து இந்த குருவி போட்டுச்சான். அப்படி கொஞ்சமாக அந்த மரத்துக்கு போட்ட உடனே அந்த மரத்துக்கு பூவும் பூத்துச்சான், காயும் பார்த்துச்சான், இதில் நிறைய கனியும் வந்துச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷமாச்சா குருவியும், அந்த மரம் சொல்லிச்சா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் எனக்கு எப்படி இப்படிலாம் ஒரு நடந்தது அப்படின்னு நினச்சிச்சான். ஆனாலும் இந்த குருவி விடாமல் டெய்லி போய் மருந்து எடுத்து போட்டுட்டே இருக்குமா, மேகத்திட்ட போய் தண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குமா. ஆனால் மாங்காய் சீசன் முடிஞ்சுதான், மாங்காய் சீசன் முடிஞ்சதுனால பக்கத்தில் இருக்க மரத்தில் எல்லாத்துலையும் மாங்காய் வரல. குருவி என்ன பண்ணிச்சு, ஐயோ கனியன் சீசன் முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம போய் பெரிய திருவா பறந்து போய் கேட்க போகணுமே அப்படின்னு நினச்சிதான். ஆனால் இந்த மரத்தில் மட்டும் கனி காய் காய்ச்சிட்டே இருந்தது. அது எப்படின்னா, அவன் போட்டு மறந்தால இந்த மருந்து எப்படி இந்த மரத்தில் மட்டும் இவ்வளோ காய் காய்க்குது, பக்கத்தில் இருக்க மரமும் போராமப்பட்டுச்சான், எல்லா குருவியும் கஷ்டப்பட்டுச்சான். அந்த கஷ்டத்தில் அவங்க பசியில் கஷ்டப்படும் போது இந்த மரம் போய் சொல்லிச்சான், குருவி குருவி நம்ம மரத்தில் தான் இவ்வளோ கனியும் காயும் இருக்கே, அந்த குருவி கூட்டத்தில் வந்து இங்கே சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக சொல்ல அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ குருவி சொல்லிச்சா, முடியாது அப்போ வான் சொல்லும்போது வரல, இப்போ மட்டும் ஏன் வரணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த மரம் சொல்லிச்சா, அப்படி சொல்லாத குருவி பாவம், நீ போய் சொல்லு அந்த மரத்தில் இருக்க கனியெல்லாம் இங்கே வந்து சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். உனக்கு இருக்க நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு குருவி சொல்லி எல்லா குருவியும் சாப்பிட கூப்பிட்டுச்சா. அப்போ எல்லா குருவியும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிச்சா, உன் மரத்துக்கு நான் வரல, அது ஏன் தான் தப்பு, ரொம்ப ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி ஓகே, இந்த மரம் என்ன பண்ணிச்சான், சரி நான் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி மற்ற மரத்துக்கும் கொஞ்சம் மருந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதையும் கனிக்காய் வரும்ல, நீங்கள் எங்கேயும் போய் கஷ்டப்பட வேணால அப்படின்னு சொன்ன உடனே இந்த குருவி எல்லாம் போய் அந்த மருந்து கடையை தேடி கொஞ்சமாக மருந்து எடுத்துட்டு வந்து எல்லா மருந்துக்கும் போட்டுச்சான், எல்லா மரத்துக்கும் போட்டுச்சான். மரத்தில் எல்லாத்துக்கும் பூ வந்துச்சான், காய் வந்துச்சான், கனி வந்துச்சான், எல்லா மரமும் எல்லா குருவியும் ஹாப்பியாச்சான். இதுல என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவ வளரல ஒருத்தவன் நல்லா இல்லைன்னா அவனை விட்டு விலகி போகக்கூடாது. அவனுக்கு நம்ம என்ன ஃபீல் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். அவனை விட்டு விலகி போனால் கஷ்டத்தில் கடைசியில் அவன் நல்லா இருக்க ஸ்டேஜுக்கு நம்ம அவன்கிட்ட போகிற நிலைமை கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.